வணக்கம், வாங்க. தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் பாசிப்பருப்பு உருண்டை. அந்த பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாசிப்பருப்பு உருண்டை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ 250 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது சர்க்கரை சேர்த்து தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து இது வந்து 1 கப்பு இருக்குது. இது வந்து 3/4 கப்பு சர்க்கரை, ஒயிட் சுகர், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கிலோ 2 கிலோ செய்கிறதாக நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது தனியாக அரைச்சிக்கலாம். சுகரையும் நம்ம வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இந்த 1/4 கிலோவுக்கு வந்து 100 கிராம் எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். பார்க்கலாம். நெய்யை சூடாக்கி நம்ம அதில் மாவில் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்குறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து அதில் போட்டு நல்ல மிதமான தீயில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப சிவக்க வறுத்துடக்கூடாது. உருண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி இது மாதிரி ஒரு வாசனை வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக செவந்தால் போதும், ஒரு வாசனை வரும். நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாசிப்பருப்பு வாசனை நல்லா வரும். நம்ம ஸ்டவ் வந்து ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய்யை கொஞ்சம் நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது கொதிக்க வைக்க வேண்டாம், லேசாக சூடு பண்ணாலே போதும். நிறுத்திடுறேன். பாருங்கள், இப்போ வந்து பாசிப்பருப்பை நான் வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். சலிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் கலந்துக்கலாம். நம்ம சர்க்கரை உங்களுக்கு கூடவோ குறைவோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு மாவை வந்து நம்ம மறுபடியும் சூடு பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் உடனே உடனே நம்ம செய்கிறோம். பாசிப்பருப்பை வறுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துருக்கோம். மிக்சியே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். உடனே உடனே செய்கிறதுனால நம்ம மறுபடியும் மாவை வந்து லேசாக சூடு பண்ணி உருண்டை பிடிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம செய்ய வேணாம். ஏன்னா இது மாவே கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு தான் இருக்குது. அதனால் நான் வந்து மறுபடியும் மாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலை. இதோட முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரே தான் நெய்யை ஊற்றி கிளறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நம்ம வந்து பெசரி விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம்.
நமக்கு தேவையான சைஸ்ல நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம். பாருங்க நம்மளோட பாசி பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையா இருக்கும். இது நம்ம வந்து அடிக்கடி வீட்ல செஞ்சு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனு கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.